Hi friends, நான் உங்கள் வடிவேலு from Wisdom Learning Academy. இன்னைக்கு வீடியோல பாருங்க சென்டெக் 2021 யூஜி நான்நெட் கோர்சஸ்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸ்ட்ரே கவுன்சிலிங் உடைய வேகன்சி லிஸ்ட் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க சென்டெக் உடைய வெப்சைட்ல. அதோட இன்ஃபர்மேஷன் தான் வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியூ வியூவர்ஸ், நம்மளுடைய வீடியோஸ் அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற நியூ வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஸ்ட்ரே கவுன்சிலிங் உடைய வேகன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதோடைய கம்ப்ளீட் அண்ட் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். சென்டெக் உடைய ஹோம் பேஜ் வந்துருங்க சென்டெக் புதுச்சேரி டாட் இன். அதில் பாருங்க லெஃப்ட் சைடில் 15/03/2022 நான் நீட் ப்ரொஃபஷனல் வேகன்சி பொசிஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் பிஎஸ்சி நர்சிங் எம்எல்டி எம்ஆர்ஐடி பிபிடி அண்ட் பிஃபார்ம் கோர்சஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். ஸோ நான் நீட் ப்ரொஃபஷனல் வேகன்சி பொசிஷன் ஃபார் ஸ்ட்ரே வேகன்சி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதோடைய கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அந்த பிடிஎஃப் ஃபைல பாருங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் பிடிஎஃப் ஃபைல், நான் நீட் ப்ரொஃபஷனல் வேகன்சி பொசிஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் பிஎஸ்சி நர்சிங் எம்எல்டி எம்ஆர்ஐடி பிபிடி அண்ட் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா காலேஜ் நேம் இங்கே இருக்குது பாருங்க. அதேமாதிரி டிகிரி இங்கே இருக்குது, கோர்ஸ் நேம் இங்கே இருக்குது, அதேமாதிரி ரீஜன் வைஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு, பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம். அதேமாதிரி கோட்டா பாருங்க, கவர்மெண்ட் கோட்டா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா இங்கே போட்டிருப்பாங்க, அதை பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஓவரால் சீட்ஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அதோட டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டோட்டலில். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மதர் டெரிசாவில் பிஎஸ்சி நர்சிங் மெயில் ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, அது பாண்டிச்சேரியில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ரெஸ்பெக்டிவ் கோர்ஸ்க்கும் எந்த காலேஜில் பார்க்குறீங்களோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். அதேமாதிரி கேட்டகரி வைஸும் பார்த்துக்கலாம் நீங்கள். அதேமாதிரி கீழே பாருங்கள் பயாலஜி பேஸ் சீட்ஸ் இருக்குது உங்களுக்கு, உங்கள் ராஜீவ்காந்தியில் இருக்குது, மதர் டெரிசாவில் இருக்குது. ஸோ பாருங்கள் டிகிரி கொடுத்துருக்காங்க, கோர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, கோட்டா இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள்னாவோ அதுக்கு டோட்டலாக பார்த்துக்கலாம் நீங்கள். அதுமாதிரி கீழே வந்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி பேஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸ் இருக்கு பாருங்கள், காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்க, கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, கேட்டகரி வைஸ் பார்த்துக்கலாம் நீங்கள். அதேமாதிரி லாஸ்ட் டோட்டலில் பாருங்கள் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பி ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கவுன்சிலிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இந்த வேகன்சி லிஸ்ட் பார்த்துக்க நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. நீங்கள் இப்போ ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி கவுன்சிலிங் அட்டன் பண்ண போயிடுங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் நீங்கள், அப்போ தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த வேகன்சி லிஸ்ட் ஒருத்தர் பார்த்துக்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இனிஷியலாக அந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்து ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, சீட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு சொல்லிட்டு. என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்டே கவுன்சிலிங்கை வந்து நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மேபி வந்து அடிஷ்னல் சீட்ஸ் வர வாய்ப்பும் உண்டு உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஹோப்ஸ் விட்டுறாதீங்க. இந்த வேகன்சி லிஸ்ட் பார்த்த உடனே ஓகே ஃபைன் நான் போனால் எனக்கு சீட் கிடைக்காது அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. டெஃபினட்டாக ஒரு ட்ரை பண்ணுங்க நீங்கள், மேபி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய நியூ வியூவர்ஸ் நம்ம சேனல்ஸ்லாம் பார்க்குறீங்க, பட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் நியூ வீடியோஸ் வந்து நாங்கள் போட முடியும். நாங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து இதில் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.